If f of minus x equal to f of x, then it implies the function is even. Then if f of x equal to minus f of x, implies the function is odd. அதாவது x இடத்துல மைனஸ் x போட்டா திரும்ப f of x ஏ கிடைக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மைனஸ் x ஸ்கொயர்னு போடுறோம், திரும்ப x ஸ்கொயர்னே வரும். அப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இங்கே வந்து சப்போஸ் x க்யூப் இருக்குன்னு வை, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இந்த x மைனஸ் வந்து வெளியில் எடுத்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆடுன்னு சொல்லுவோம். இது கன்ஃபியூஸ் ஆகும். சம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா f ஆஃப் எக்ஸ்க்கு இங்கே f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x க்யூ பிளஸ் ஃபைவ் இருக்கா. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், f ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு பார்ப்போம். f ஆஃப் மைனஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூ பிளஸ் ஃபைவ். அப்போ இது என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் க்யூ பிளஸ் ஃபைவ்னு வரும். பட் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டினா இப்படி கிடைக்குது, சம்மந்தமே இல்லை. நமக்கு எப்படி கணிச்சுக்கணும், மைனஸ் ஆஃப் எக்ஸ் க்யூ பிளஸ் ஃபைவ் போட்டு மைனஸ் ஆஃப் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி வந்ததுன்னா இது இம்ப்ளைஸ் இட் இஸ் எ ஆட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஈவன் வந்து சொல்லவே வேண்டாம், முடியாது. ஏன்னா இங்கே என்ன இருக்கு, க்யூப் இருக்கு. சாரி, இந்த ஈவன் வந்து கரெக்ட் தான். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் க்யூ பிளஸ் ஃபைவ் பிளஸ் எக்ஸ் போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. பட் நமக்கு அந்த மைனஸ் வந்து போடுறப்போ இந்த மாதிரி நமக்கு வரல, ஏன்னா இந்த இடத்துல இந்த மைனஸ் இருக்கு, இது நம்ம காமனா எடுக்க முடியாது. அப்ப இந்த ஆன்சர் வந்து நமக்கு இந்த ரூல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது வந்து நைதர் ஈவன், ஈவனும் அல்ல, தென் ஆடும் அல்ல அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இன்னொரு தடவை சொல்றேன், ஈவன் ஆட் அப்படின்னா எக்ஸ்ங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போடுறோம், அப்போ அதே ஃபங்க்ஷனே வந்ததுன்னா ஈவன். இப்போ நீ எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போடுற, அதே ஃபங்க்ஷன் வரல, ஸோ அது ஈவன் அல்ல. ஆட் அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டால் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த மைனஸ் டோட்டலாக வெளியில் வந்துடும், உள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனும் நமக்கு வரல. ஸோ இது வந்து நமக்கு வரல. ஸோ இன் திஸ் கேஸ் இட் இஸ் நைதர் ஈவன் நார் ஆட், ஈவனும் அல்ல ஆடும் அல்ல அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்கும். நல்லா ஞாபகம், இந்த மைனஸ் வந்து டோட்டலாக வெளியில் வந்திருந்து இப்படி இருந்திருந்தால் நமக்கு வந்து ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுத முடியும். பட் இந்த மாதிரி நமக்கு டோட்டலாக வெளியில் எழுத முடியல. ஸோ இந்த இது வந்து நமக்கு இங்கே வராது. இந்த மாதிரி சாரி, இந்த மைனஸ் டோட்டலாக வெளியில் எடுக்க முடியாதனால ஈவனும் அல்ல ஆடும் அல்லன்னு சொல்லி இந்த சம்பந்தம் முடிக்கணும். தென் 12th one f of x equal to minus 5 for all x belongs to R is a 12th என்ன கொடுத்துருக்கு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு 10th பார்த்துருக்கோம். எல்லாமே ஒரே இமேஜ் தான் இருக்குது, எல்லாமே 5 அப்படிங்கிறத ரீச் ஆகுது. ஸோ இட்ஸ் இம்ப்ளை நாட் 5 மைனஸ் 5, அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு. கான்ஸ்டன்டா இமேஜ் வந்து சேமா இருந்தா இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நான் கமிங் டு தி 13th ஒன், தி ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இந்த क्वेश्चन நம்பர் 13 க்கு ஆன்சர் என்ன, இது நமக்கு புக்லயே டெஃபினிஷன்ல கொடுத்திருக்கு. இதனுடைய ஆன்சர் வந்து 0 இடத்துல இன்ஃபினிட்டி, இப்படி போட்ட ஓபன் இன்டர்வல், இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல்ல வரக்கூடியது. இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ல மாடுலஸ்னாவே பாசிட்டிவ் அப்படின்னு வரும். அப்போ இங்கே இந்த இடத்துல 0 ஆரம்பித்து இந்த இடத்துல நமக்கு இன்ஃபினிட்டியில்
ரெண்டிங்காவது இன்ஃபினிட்டிக்கு முன்னாண்ட வர எல்லா பாசிட்டிவ் வேல்யூமே நமக்கு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து டெஃபினேஷன்லயே கொடுத்துருக்கு. அதை நீங்க பாத்துக்கலாம். புக்ல வந்து நோட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு 2 or 3 க்வெஸ்சன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த கிராஃப் ஆஃப் f of x equal to e power x இதுவும் அப்படிதான் புக்ல நோட் அப்படின்னு இருக்கிற பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த வந்து இதுக்குரிய ஆன்சர் இருக்கு. இதுக்குரிய ஆன்சர் வந்து a power x where a greater than 1 அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து f of x given, g of x given, we are finding f of 0 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது இது f of x g of x, f of அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். f பிளஸ் ஜினா ஆட் பண்ணுறோம், தென் f மைனஸ் ஜினா செப்பரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ f g of இங்கே x ஈக்குவல் டு இது என்ன பண்ணணும், ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ f ஸ்கொயர் இன்ட்டு 2x பிளஸ் 1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப்சியா 0 அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 0 சப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல 0 × 0 + 1 ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இது கரெக்டாக இருக்கு. இப்போ அடுத்தது வரக்கூடிய இந்த 16 இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கணும். தேங்க்யூ.